பொதுவாக மக்கள் நம்ம மக்கள் சொல்லியிருக்காரு இதுதான் கடவுள் கொடுத்த வரம் கணேசி சரி ஆயிரம் வருஷத்துக்கு உங்களுக்கு மோக்கா கொடுத்துருக்காரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்காரு நீங்க பயன்படுத்துவீங்களா ஆயிரம் வருஷம் நீங்க காணாம போயிருவீங்க அப்படின்னு அப்படின்னா ஒரு சொல்ல தெரிஞ்சிருக்காரு ஒவ்வொரு பேஜ்லயும் நிறைய அர்த்தங்கள் இருக்கும் மக்களுக்கு எப்படி புரிய வைக்கிறோம் அப்படி புரிய வைக்கிறார் அதான் இந்த மக்களுக்கு அந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழர்கள் புரியணும் இந்த திருப்பாட்டு உண்மையான ஒரு சரியான இது சந்தர்ப்பம் இது பண்ணணும் என்ன சொல்றீங்க ஆமா ஆமா ஜி இல்லைன்னு வருங்க என்னெல்லாம் சொல்லிட்டு போறான் ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுக்கான் அஞ்சு வருஷம் ஒண்ணுமே கொடுக்க மாட்டான் உங்ககிட்ட இருந்து வாங்கி எல்லாத்தையும் கொடுப்பான் இல்ல என்ன சொல்றீங்க இதுவரை அது உண்மை சொல்ற ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்துருக்கான் அஞ்சு வருஷம் உங்க பைசா நீங்க கொடுக்குற டாக்ஸி இன்கம் டாக்ஸ் பைசா அது எல்லாம் சேர்த்து இது மற்ற தெரிஞ்சு நார்த் ஈஸ்ட் எல்லாம் பாருங்க ஈஸ்ட் அப்புறம் மக்கள் எவ்வளவு திரும்பி வந்திருக்காங்க மக்கள் கொஞ்சம் மட்டும் நினைச்சு வாக்குகள் கொஞ்சம் நல்லா பார்த்து எதுக்கு செய்யணும் நாட்டுக்கு நம்ம எது செய்யணும் எந்த இது போடணும் அப்படின்னு செய்யணும் மக்கள் என்ன சொல்றீங்க உண்மை உண்மை தெரியணும் ஆமா என்னெல்லாம் போய் சொல்றாங்க பாருங்க சரி ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயமும் டிவியில் வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியுது போய் சொல்றாங்க எதுக்கு சொல்றாங்க நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்ய மாட்டேங்க கண்டிப்பா நீங்க இப்பல இருந்து எல்லாம் கணிக்கிறீங்க எங்க லோக்கல்ல இருந்துகிட்டு கண்டுக்காம இருக்காங்க இல்லையா ஒண்ணுமே தெரிய மாட்டேங்க மக்களுக்கு தான் தெரிய மாட்டேங்க கண்டிப்பா ஆயிரம் கொடுத்தாங்க ஐநூறு கொடுத்தாங்க கொடுப்பான் அஞ்சு வருஷம் அவங்களை ஏற்றுக்கொள்ளவே பாட்ட மாட்டான் நீங்க கத்துனாலும் சரி நீங்க எங்கேயுக்கு போனாலும் பைசா கொடுத்தாதான் வேலை நடக்கும் ஆனா அவங்க உட்காந்துக்கிட்டே அவன் வேலையை நடத்திட்டு போயிடுவாங்க மொத்தம் என்ன சொல்றீங்க அவங்களுக்கு வந்து அந்த ரெண்டு குரூப்புக்கும் வந்து என்ன அவங்க உட்காந்துட்டு அவங்களுக்கு யார் ஜெயிச்சாலும் அவங்களுக்கு போர் போய் சேர்ந்துடும் கண்டிப்பா ஆனா இந்துக்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது ரோட்ல நீங்க என்ன வேலை செஞ்சாலும் நீங்க வேலை செஞ்சு தான் பிழைக்கணும் அவங்க உட்காந்துட்டே சாப்பிட்டு இருப்பாங்க அதான் அவங்களுக்கு போஷன் நினைச்சேன் உண்மைதான் உண்மைதான் மக்கள் வந்து திருந்தணும் எவ்வளவு அதாவது அவங்க உரிமையோட கட்டி வாங்குற மாதிரி வாங்கிட்டு போயிருக்காங்க யாருக்கு யாரு பேசுறது யாரு வாங்குறது பாருங்க எதுனாலும் 80% 85% மக்கள் இருந்து என்ன பிரயோஜனம் 15% உட்கார்ந்து அவங்க எல்லாம் வாங்கிட்டு போயிருந்த பாருங்க எது செலவு பண்ணாலும் அவங்க யார் ஜெயிச்சாலும் அவங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு கிடைக்கிறது கிடைச்சிட்டே இருக்கும் எல்லா விஷயத்திலும் அப்படித்தானே பாருங்க உங்க பைசா எடுத்து தான் கொடுக்க போறான் வருமானம் பூரா கவர்மெண்ட் போகுது நீங்க 500 ரூபாய் சம்பாதிச்சீங்கன்னா 200 ரூபாய் குடிச்சிட்டு வீட்டுக்கு 300 ரூபாய் கொண்டு போறீங்க மக்கள் கொஞ்சமாட்டு திருந்தணும் அதுதான் நானும் நினைக்கிறேன் பார்க்கலாம் ஏதாவது இந்த டைம் இன்னும் 10 நாள்ல தெரிஞ்சிருங்களா இந்த மாசம் முடிவுல ஆமா பாப்போம் அதாவது நாளைக்கு ஒரு நாள் தானே இருக்கு ஆமா நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு எல்லா தலைகளுக்கு அப்படியே மாறுது நல்ல விஷயங்கள் கண்டிப்பா பாக்கலாம் இது முடிவுல தெரியும் என்ன நடக்கும்னு அதாவது என்ன ஜெயிக்கிறது சொல்லுங்க அந்த 23 வரணும் அப்பதான் நமக்கு வந்து ஒரு தெரியும் 23 வந்தாதான் நமக்கு பெருமை ஜெயிக்கிறது ஜெயிக்க நம்மளுக்கு நம்ம இதுதான் பார்க்கணும் அடுத்த பார்க்க கூடாது நம்மளுக்கு 23 ஜெயிக்காத பார்க்கணும் அப்பதான் அவனுக்கும் தெரியும் 50 சீட்டு கொடுத்தாலும் 50 சீட்டு ஜெயிச்சிருக்கும் அப்படின்னு கண்டிப்பா ஆ நம்மளுக்கு வந்துட்டா போதும் அவனுக்கு ஆ இது வந்தாலே போதும்
சரி ஓகே ஜி, மீண்டும் கூப்பிடுறேன். ஆ ஆ.